மிக்ஜாம் புயல் பாதிப்பிலிருந்து சென்னை மக்கள் மீண்டு வராமல் தத்தளித்த போது தனது வாரிசு அமைச்சருக்கு பட்டாபிஷேகம் நடத்த திரைமறைவில் ஏற்பாடு செய்தவர்தான் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். அரசியலில் கத்துக்குட்டியான வாரிசு அமைச்சர் என்ன சாதித்து விட்டார் என தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து கடும் விமர்சனங்கள் எழ தனது வழக்கமான யூட்டன் தந்திரத்தை பிரயோகித்து பின்வாங்கினார். இங்கு நாம் விவாதிக்க போவது வாரிசு அமைச்சர் உதயநிதியின் பட்டாபிஷேகம் பற்றியது அல்ல, மாறாக சென்னை மக்களுக்கு இந்த விடியா திமுக அரசு பட்டையடித்ததை பற்றித்தான். கடந்த டிசம்பர் மாதம் 3-4 ஆகிய தேதிகளில் மிக்ஜாம் புயல் சென்னையை புரட்டி போட்டது. சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இந்த விடியா திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் தத்தளித்தன. விடியா திமுகவின் நிர்வாக தோல்வியால் வெறுத்து போன மக்கள் அரசை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர். மக்கள் கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் என பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். நிவாரணம் மற்றும் பொங்கல் தொகுப்பு தொகை முறையாக மக்களிடம் போய் சேர்ந்ததா என பதிவு செய்யப்பட்ட குரல் அழைப்பின் மூலம் சோதனை நடத்துவதாகவும் நாடகம் போட்டார். இதெல்லாம் வெற்றி நாடகம்தான் என அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு புதிய தகவல். அதாவது மிக்ஜாம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், வேளச்சேரி, தாம்பரம், முடிச்சூர், எண்ணூர், கொளத்தூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட 5.5 லட்சம் மக்களுக்கு நிவாரணத் தொகை முறையாக இன்னும் சென்று சேரவில்லை. உண்மையில் மிக்ஜாம் புயலால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்த இந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் கட்சிக்காரர்களுக்கு வழங்கியிருப்பதும் அம்பலமாகி உள்ளது. இந்த கொடுமை ஒருபுறம் என்றால், மற்றொரு புறம் பொங்கல் பரிசாக 1,000 ரூபாய் தொகையும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரே நாடு ஒரே திட்டத்தில் ரேஷன் கார்டுகளை முகவரி மாற்றாமல் இவர்கள் சென்னையில் பொருட்களை வாங்கி வந்துள்ளனர். கைரேகை வைத்தால் மட்டுமே பொங்கல் தொகுப்பு தொகை கிடைக்கும் என்பதால் இவர்கள் அந்த பணத்தை வாங்க வேண்டுமென்றால் சொந்த ஊர்களுக்குத்தான் செல்ல வேண்டும். சொந்த ஊர்களுக்கு சென்று கைரேகை வைத்து பணம் வாங்குவதற்குள் அந்த பணத்தையும் விடியா திமுக அரசு மக்களிடமிருந்து பறித்து விட்டது. கடும் மழையால் வாழ்வாதாரத்தை இழந்து நிவாரணத் தொகை 6,000 கிடைக்காமல் பரிதவித்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாக 1,000 ரூபாயாவது கிடைக்கும் என்று நம்பி இருந்தனர். தற்போது அதற்கும் இந்த விடியா திமுக அரசு அல்வா கொடுத்து ஏமாற்ற தொடங்கிவிட்டது என கொந்தளிக்கின்றனர் பொதுமக்கள்.